நண்பர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினோ பேமெண்ட் பேங்க்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஐடி வாங்குறாரு சரிங்களா இப்போ எனக்கு கால் பண்ணுறாரு இந்த நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபினோ பேமெண்ட் பேங்கில் எனக்கு மெர்ச்சண்ட் ஐடின்னு கேட்குறாரு நாங்களும் மெர்ச்சண்ட் ஐடி கொடுக்குறோம் அவருக்கு என்ன நடக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ அல்லது டூ டேஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சோ இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்மெட்டு அவருக்கு மெசேஜாக வரும் சரிங்களா ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எப்படி வரும்னா இந்த மாதிரி பன்னெண்டு தொடங்கி யூசர் நேமுங்கிறது பார்த்திங்கன்னா நேமாக வராது நமக்கு இந்த ஒரு சீரியல் நம்பராக தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா காமனாக ஃபினோ எல்லாத்துக்கும் எப்படி தராங்கன்னா ஃபினோ அட் ரெண்டாயிரத்தி பதினாறு எஃப் மட்டும் கேப்ஸு இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது இப்படி தான் செட் பண்ணணும் அதுதான் இதோட இது இப்போ பார்த்திங்கன்னா ஃபினோ ஐடி போடுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ரீட்டைலர் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் கோஆர்டினேட்டர் சென்ட் பண்ணி உங்களுடைய பத்து விரல் ரேகையை வச்சு உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி தான் ஐடி போடணும் ஓகேங்களா மாற்று கருத்தாக யாராவது சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது ஓகேங்களா ஃப்யூச்சரில் உங்கள் ரேகை வச்சு தான் ஓப்பன் பண்ணுங்கிற தேவை வரும்போதோ அல்லது ஒரு ஒரு வேளை பிளாக் ஆகுதோ ப்ளாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐடி பிளாக் ஆகிடும் நாலு மூ மூணு முறைக்கோ அல்லது நாலு முறைக்கோ அதாவது ஐடியை பொறுத்து டைமிங்கை பொறுத்து ஸ்டார்டிங்கில் நாலு முறை வரைக்கும் உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் போக போக நீங்கள் இரண்டு முறை தப்பாக பாஸ்வேர்டு போட்டிங்கன்னாவே மூணாவது முறை அதுவே லாக் பண்ணிக்கும் ஏன்னா அது பேங்கிங் செக்டருங்கிறதுனால சரிங்களா அப்படி லாக் ஆகும்போது திரும்ப உங்கள் ரேகை வச்சு தான் அந்த ஐடியை ஓப்பன் பண்ணியாகணும் ஸோ அந்த மாதிரி டையத்தில் இப்போ யாரும் வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் அனுப்புங்க நான் ஐடி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது என்னவாகும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு வேறு ஒரு ரேகை கூட வைக்கலாம் அப்படி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும் அதனால் நேரடியாக கோஆடினேட்டர் வரணும் அதனால் இப்போ நாங்கள் வந்து கோஆர்டினேட்டர் வச்சிருக்கோம் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நேரடியாக வந்து தருவாங்க சரிங்களா சரி நம்ம டிராபிக் வரும் இப்போ பாருங்கள் ஃபினோவில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒருத்தர் வாங்கிட்டார் சரிங்களா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கினோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபினோ ஃபினோமித்ராங்கிற அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பினோமித்ரா அப்படிங்கிற அப்ளிகேஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா இப்போ பினோமித்ரா அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆனோடனே என்ன பண்ணோம்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு யூசர் நேமு இந்த யூசர் நேம் மட்டும் போட்டுட்டு போட்ட உடனே உங்களுக்கு ஓடிபி கேட்கும் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து போட்ட உடனே இந்த ஃபினோ அட் ரெண்டாயிரத்தி பதினாறு எஃப் கேப்ஸில் போட்டு ஐஎன்ஓ ஃபினோ அட் ரெண்டாயிரத்தி பதினாறு எந்த கேப்பும் இல்லாமல் கச்சிதமாக நீங்கள் இந்த ஐடியை வந்து போடணும் போட்டதுக்கப்புறமா லோடாகும் லோடாகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த சீக்ரெட் கொஷின்னு சொல்லுவாங்க சீக்ரெட் கொஷின்னா என்ன இப்போ இந்த ஓனர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மூ பதினஞ்சு கொஷின் இருக்கும் அதில் ஒரு மூணு கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர் கொடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக் நேமு அல்லது உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதுக்காவது ஒன்றுக்கு வந்து நீங்கள் அதை வந்து ஒரு மூணு கொஷினை சூஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்க வேண்டும் எந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன தருங்கிறது கண்டிப்பாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் காரணம் ஒருவேளை லாக் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் அன்லாக் பண்ணும்போது நீங்கள் என்ன கொஷின் கொஸ்டின் நீங்கள் கொடுத்த கொஷினெல்லாம் முன்னாடி வந்து நிற்கும் இப்போ ஒரு மூணு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூணு கொஷினுக்குமான ஆன்சர் கரெக்டாக கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் ஆன்சராது கரெக்டாக இருந்தால் தான் அது மறுபடியும் உள்ளே போகும் ஓகேங்களா இதுதான் செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு வினோமுத்திர அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுறீங்க அதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் கொஷின் கேட்கும் இந்த மூணு கொஷின் வந்து கரெக்டாக போட்டுறீங்க ஓகேங்களா இந்த மூணு கொஷின் கரெக்டாக போட்ட உடனே உங்களுக்கு என்னாகும் அடுத்தது வந்து சேஞ்சு பாஸ்வேர்டுக்கு போகும் ஓகேங்களா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லும் சரி நம்ம பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது இப்போ நமக்கு ஓல்டு பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு கேட்கும் ஓல்டு பாஸ்வேர்டு என்ன நமக்கு இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் ஃபினோ அட் ரெண்டாயிரத்தி பதினாறு என்பது தான் ஓல்டு பாஸ்வேர்டு சரிங்களா அந்த ஓல்டு பாஸ்வேர்டை போட்டுட்டு சரிங்களா அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும் இப்போ நியூ பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணலாம் முதல்ல நாலு லெட்ரு ஒரு அட்டுக்குறி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் நாலு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதான் ஃபினோ அட் ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கிற மாதிரி காமனாக உங்களுக்கு பிடிச்ச நேம் அல்லது உங்கள் நேமை கூட ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் போட்டு ஒரு நாலு லெட்ரு போட்டுக்குங்க அட்டுக்குறி போட்டுங்க அடுத்து தான் போடக்கூடிய அந்த நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிறந்த தேதி நீங்கள் சீக்ரெட் இது ஓகேங்களா சீக்ரெட்டாக நீங்கள் அந்த எந்த இது வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா அது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் ஆகி ஹோம் பேஜுக்கு போயிடும் சரிங்களா ஹோம் பேஜுக்கு போனவொன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு டவுன்லோட் அவ அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்னு சொல்லி டவுன்லோட்னு வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் டவுன்லோட் ஆகி உள்ளே போய்டும் உள்ளே போனவுடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஒன்று தான் ஏஐபிஎஸ்ஸு ஏஐபிஎஸ் மூலமாக ஆதார் பேஸ் பண்ணி பணம் எடுக்கிறது சரிங்களா இதுதான் ஸ்டெப்ஸு முதன் முதல்ல ஒருத்தர் ஐடி வாங்கிட்டாங்கன்னா இந்த ஐடி மூலமாக தான் உள்ள போகணும் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் வரணும் சரிங்களா இப்போ இது பாகம் இரண்டில் உங்களுக்கு அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன்